ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போறது நம்ம தமிழ் சினிமால மிகவே முக்கியமான ரெண்டு இயக்குநர்கள் கம் நடிகர்களை பற்றி தான் பேச போறேன். அதுவும் நம்ம தமிழ் சினிமாவை வித்தியாசமான கோணத்துல பாக்குறது மட்டும் இல்லாம வித்தியாசமான முறையிலையும் வித்தியாசமான அட்டெம்ப்ட ட்ரை பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போற அந்த குரு சிஷியன் யார் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கே பாக்யராஜ் மற்றும் ஆர் பார்த்திபன் அவர்கள் தாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் பாக்யராஜ் அவர்கள் எடுக்கும் படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாகவும் காமெடியாகவும் அதே நேரத்தில் ஸ்ட்ரீட் ஃபார்வர்ட் ஒரு சில விஷயத்தை கொஞ்சம் மறைமுகமா காமெடியா சொல்றதுல ரொம்பவே வல்லவர், கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதன் காரணமாக தான் அந்த காலகட்டத்தில் அவர் எடுக்கும் படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வசூல் ரீதியா சக்சஸ் மட்டும் இல்லாம பல இடங்கள்ல போய் ரீச் ஆகவும் செஞ்சது. அதே மாதிரி அவரோட சிஷியன் ஆர் பார்த்திபன் அவர்களும் லேஸ்பட்டவர் கிடையாதுங்க. அவர் எடுக்கிற படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவே இருக்கும் காமெடி. அதுவும் அவரோட காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அப்படியே டபுள் மீனிங்கா இருக்கும், பாக்குறதுக்கே ஜாலியா இருக்கும். இதையும் தாண்டி ஒரு காலகட்டத்துக்கு மேல ரொம்பவே வித்தியாசமான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் நம்ம தமிழ் சினிமாவை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவரோட படங்கள் படைப்புகள் வந்து வேற லெவல்ல இருந்தது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அவர் எடுத்த இந்த குடைக்குள் மழை, ஒத்த செருப்பு, சைஸ் 7 மற்றும் இப்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த இரவின் நிழல், இந்த படங்கள் முதற்கொண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்டான அட்டெம்ப்ட், டிஃபரெண்டான கதைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு தமிழர்கள் வந்து கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவை வந்து உலக அளவுல கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல பாஸ். அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா மேடைக்கு மேடை மைக்க பிடிச்சிக்கிட்டு தமிழ் வாழ்க அப்படின்றத விட இங்க இருக்கிற தமிழரான ஏஆர் ரகுமான் அவர்கள் ஹாலிவுட்ல போய் எல்லாம் போலும் இறைவனுக்கு அப்படின்னு சொன்னதுதான் உலக அளவுல பாப்புலர் ஆச்சே தவிர இங்க மைக் பிடிச்சு பேசுறதெல்லாம் உள்ளூர்ல மட்டும் தான் பாப்புலர். அதனால தமிழர்கள் தமிழ் வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி படைப்புகளை சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இப்ப நான் ஏன் அரசியல் பேசுறேன், ஓகே விஷயத்துக்குள்ளே வர, அதாவது இன்னைக்கு இரவின் நிழல் அப்படின்ற ஒரு படம் வந்து இப்ப வரைக்கும் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்தோட கதை களத்தையும் தாண்டி இந்த படம் வந்து ஒரே டேக்ல எடுக்கப்பட்ட படம், வித் அவுட் கட்டு, இதுக்காக பல நாள் ரிஹர்சல் பண்ணிருக்காங்க. இது வந்து நம்ம பார்த்திபன் அவர்கள் எடுத்த படம், அதாவது நம்ம பாக்யராஜ் அவர்களோட சிஷிய புலியான பார்த்திபன் எடுத்த படம் சொல்லலாம். ஆனா இவருக்கே டஃப் கொடுக்கும் விதமா, இவர் கூட போட்டி போடும் விதமாக நம்ம பாக்யராஜ் அவர்களும் இப்ப ஒரு படம் பண்ணிருக்காருங்க. அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.6.9 அப்படின்ற ஒரு உலக சாதனை படைத்த படம். இந்த படம் மல்டி ஷாட், வித் அவுட் கட்டு, சிங்கிள் டேக் அப்படின்றாங்க. எப்படி பாருங்க, குருவுக்கும் சிஷியனுக்கும் போட்டி ஆரம்பிச்சிருச்சா. இப்போ இந்த ரெண்டு படங்களை பத்தி நம்ம பேசுவோம், கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்க போது. இப்போ வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம உள்ள வாங்க, நம்ம இந்த ரெண்டு படத்தையும் அலசி ஆராய்வோம். இப்ப முதலாவதாக இரவின் நிழல் படத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசுவோங்க. இப்போ நல்ல வரவேற்பு கிடைச்சி படத்துக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைச்சி போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இந்த இரவின் நிழல் படம் வந்து எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இது ரெண்டுத்துலயும் இடம் முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏசியாவிலேயே முதல் நான் லீனியர் சிங்கிள் ஷாட் மூவி அப்படின்ற ஒரு பேரும் வாங்கியிருக்கு. ஏசியாங்க வேர்ல்டுலயே வந்து நம்பர் ஒன் மூவி தானா சிங்கிள் ஷாட்ல எடுக்கப்பட்ட மூவி. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன, ஒரு பெரிய பலம் சேர்க்கும் விதமா நடந்த விஷயம் ஏஆர் ரகுமான் அவர்களோட கம்போசிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஒரு 5 பாட்டு வந்து இவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து எப்ப ஆரம்பிச்சது, எப்ப இவருக்கு இந்த ஐடியா கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 2020 வருஷம் ஜனவரி முதல் நாள், அதாவது நியூ இயர் அப்பவே இவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாரு நம்ம பார்த்திபன் அவர்கள். என்னன்னா, நான் ஒரு படம் எடுக்க போறேன், அந்த படம் வந்து சிங்கிள் டேக்ல எடுக்க போறேங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. ஆனா 2020 கொடுத்துட்டு இப்போ 22 ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நடுவில் பொன்னியின் செல்வன் படத்துல இவர் ஒரு கமிட்மெண்ட்ல இருந்தனால அந்த படத்தை வந்து அவரால் எடுக்க முடியல. இப்போ அது மட்டும் இல்லாம லாக்டவுன் வேற வந்துருச்சு இல்லைங்களா. இத்தனை விஷயத்தையும் தாண்டி இந்த படத்தை சிங்கிள் டேக்ல எடுத்திருக்காரு. எவ்வளவு ஃப்ரேம்ஸ் பாத்தீங்கன்னா 136,228 ஃப்ரேம்ஸ்ல இந்த படம் எடுத்திருக்காரு. பெரிய பட்ஜெட்ல இந்த மாதிரியான அட்டெம்ட் எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்காக இந்த படத்துல நடிச்ச அந்த ஒரு 10 முக்கியமான நடிகர்களை வச்சு கிட்டத்தட்ட 90 நாள் இவர் ரிஹர்சல் பண்ணிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 50 செட்டு போட்டிருக்காரா, அதுவும் ஓஎம்ஆர்ல 75 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு நான் லீனியர் நரேட்டிவ் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்தோட கேமரா ஆன் பண்ணி ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் கட்டுன்னு சொல்ற வரைக்கும் இவங்க நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கேமரா வந்து இவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் படம் முடிஞ்சிடும். சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு, ஆனா இது நடைமுறையில சாத்தியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தியப்படுத்தி காட்டி விட்டார் நம்ம பார்த்திபன் அவர்கள். இவரோட முடிஞ்சு போச்சா, இவரு தான் இதை பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா, இன்னொருத்தரும் இருக்காரு, அவரு தான் நம்ம பாக்யராஜ் அவர்களை வச்சு எடுத்துருக்கிறாரு. அந்த படத்தை பத்தி இப்ப நான் அடுத்ததா பேசுறேன். இப்போ வாங்க இரவின் நிழல பத்தி பேசுவோம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் முறையாக பார்த்திபன் அவர்களும் ஏ ஆர் ரகுமான் அவர்களும் சேர்ந்து பண்ற படம் இது அப்படின்னு சொல்லலாம். ஆனா 2001 வருஷமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய படம் ஏலேலோ அப்படின்ற ஒரு படத்துக்கு பிளான் போட்டாங்க. ஆனா அந்த படம் வந்து சில காரணத்தினால தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 21 வருஷம் கழிச்சு இப்பதான் மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. இந்த 21ன்றத நோட் பண்ணி வைங்க,
அடுத்த படத்துல இதுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்ப அடுத்ததா சொல்ல போற படத்துக்கும். இது மட்டும் இல்லாம ஒத்த செருப்பு அப்படின்ற ஒரு படத்தை வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா அந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான அட்டம்ப்டா இருந்தாலும் அந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த படம் எடுத்து அந்த படத்தோட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பார்த்த உடனேதான் பார்த்திபன் அவர்களுக்கு நம்ம புதுசு புதுசா தமிழ் சினிமால ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்க, தமிழன் வந்து உலகம் ஃபுல்லா பாப்புலர் ஆகணும், அதுக்கு இந்த கலை மூலயமா போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாரா. அந்த முடிவின் பிரதிபலன் தான் இந்த படம், அதாவது நம்ம ஒத்த செருப்புக்கு அப்புறமா இந்த இரவின் நிழல் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் பார்த்திபன் அவர்கள் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி பெருசா எதிர்பார்க்கப்படுது. இந்த இரவின் நிழல் படத்தை பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, படம் உங்களை எந்த லெவலில் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இப்ப அடுத்ததாக குருவுக்கும் சிஷியனுக்கும் ஒரு பெரிய மோதல் ஆரம்பம் அப்படின்னு போட்டுருங்க இல்லைங்களா. இது எல்லாமே ஒரு ஹெல்த்தியான ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி சம்பந்தப்பட்ட மோதல் தாங்க, பர்சனல் மோதல்லாம் கிடையாது, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம பார்த்திபன் அவர்களோட கிரியேட்டிவிட்டிக்கு மோதல் கொடுக்கும் விதமாக பதிலடி கொடுக்கும் விதமாக நம்ம பாக்யராஜ் அவர்களும் ஒரு அட்டெம்ப்ட்ல கலை இறங்கியிருக்காரு. அந்த அட்டெம்ப்ட் தான் 3.6.9 அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தின் இயக்குனர் சிவ மாதவ் அவர்கள், இந்த படத்துல பாக்யராஜ் அவர்கள் தான் ஒரு லீடா நடிச்சிருக்காரு. அதுவும் கிட்டத்தட்ட 21 வருஷம் கழிச்சு ஒன் ஆஃப் த லீடா நடிக்கிறது இதுதான். இந்த 21 வருஷம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இரவு நேரலுக்கு எதுக்கு ஏஆர் ரகுமான பார்த்திபன் அவர்களும் ஒன்னு சேர்ந்த படம் 21 வருஷம் கழிச்சு, அதே 21 வருஷம் கழிச்சு நம்ம பாக்யராஜ் அவர்கள் இந்த 3.6.9 படத்துல ஒரு மெயின் லீடா பண்றாருங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 3.6.9 படத்தை வந்து இரவை நிழலோட எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவை நிழல் வந்து சிங்கிள் டேக் மூவி வித்தவுட் கட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த படம் மல்டி ஷாட் மூவி வித்தவுட் கட். என்ன வித்தியாசம்னா, சிங்கிள் டேக் மூவி அதாவது சிங்கிள் ஷாட் அப்படின்னும் போது ஒரு கேமராவை வச்சு பார்த்திபன் அவர்கள் மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடித்த கதாபாத்திரத்துக்கு பின்னாடி ஒரு கேமரா ஓடும். ஆனால் மல்டி ஷாட்னும் போது இந்த படத்தில் கிட்டத்தட்ட 24 கேமராவை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 27 கிட்டத்தட்ட 10 முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 கதாபாத்திரம் வந்து இருக்குதான், அதில் முக்கியமான கதாபாத்திரமாக ஒரு 50 பேர் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 200 பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதனால தான் 24 கேமரா ஒரே நேரத்தில் பிக் பாஸில் வர மாதிரி சுத்தி சுத்தி வந்து எல்லாரோட எமோஷன்ஸையும் கேப்சர் பண்ற அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 400 டெக்னீஷியன்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்பனா பாருங்க இந்த படம் எந்த லெவலில் உருவாயிருக்குன்ட்டு. அதெல்லாம் ரைட் பாஸ். இந்த 3.6.9 படம் வந்து இரவு நிழலோட எப்படி கம்பேர் பண்ணுவீங்க, என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவு நிழல் வந்து ஒரு ராவான ஒரு சூப்பரான ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த 3.6.9 நீங்க எதிர்பார்க்கிற ஆஸ் யூஷுவலான ஆக்ஷன், ரொமான்ஸ், ஃபைட்டு, ஹீட்டு எல்லாமே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு கம்ப்ளீட்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தின் இயக்குனர் சிறப்பான விஷயம் இருக்குங்க. இந்த படம் எடுக்கும் போதே வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கின படம் அப்படின்னு நம்ம சொல்லணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் தான் உலகத்திலேயே முதல் முறையாக 81 நிமிஷத்தில் எடுக்கப்பட்ட ஒரு மல்டி ஷார்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 21 நிமிஷத்தில் இந்த படத்தோட மொத்த படப்பிடிப்பையும் முடிச்சுட்டு இந்த படத்தை 2 மணி நேரத்துக்கு கன்வெர்ட் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போறாங்களா, அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ரகசியத்தை இந்த டீம் உடைக்க மாட்டாங்க. படம் ரிலீஸ் ஆன உடனே நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் அப்படின்றாங்க. அதனால நிறைய விஷயத்த நீங்க இந்த படத்துல எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த க்ரூ சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட படப்பிடிப்போட ரிஹர்சல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன் ஷாட், அதாவது ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வேர்ல்ட் ரெக்கார்ட் டீம்ல இருந்து 2 பேர் வந்து உட்கார்ந்துட்டாங்களாம். அவங்களோட மேற்பார்வையில தான் இந்த 1 மணி நேரம் 21 நிமிஷம் ஷூட்டிங் வந்து போயிருக்கு. அந்த ஷூட்டிங் வெற்றிகரமா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆன் ஸ்டேஜ்ல ஆன் த ஸ்பாட்லயே வந்து அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை சேர்ந்தவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம், இந்த படத்துக்கு உலக சாதனை அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. அதனால அந்த படம் வந்து எங்க ஷூட்டிங் பண்ணாங்களோ அந்த லொகேஷன்ல வந்து பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு. கண்டிப்பா சென்னை கிடையாது, வேற ஒரு லொகேஷன்ல பண்ணிருக்காங்க. ஆனா படம் வந்து கம்ப்ளீட்டான ஒரு தமிழ் படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்துல பாக்யராஜ் அவர்கள் ஒரு மெயின் லீடா நடிச்சனால இந்த படம் வந்து பாக்யராஜ் அவர்களோட கேரியர்ல சுயமரத்துக்கு அடுத்தபடியா ஒரு ரெக்கார்ட் ஃபிலிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம பாக்யராஜ் அவர்களும் பார்த்திபன் அவர்களும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சூப்பரா கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சுயமரம் அப்படின்ற ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படத்திலே அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் நடிகர்கள் அப்படின்னு நம்ம சொல்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ நம்ம பார்த்திபன் அவர்கள் நடித்து இயக்கி எடிட்டிங் பண்ணி பல விஷயங்கள் பண்ண இந்த இரவின் நிழல் படம் வந்து வெளியில வந்துருச்சு. இப்ப மக்களுக்கிடையே இந்த படத்தை பாக்குற ஒரு ஆர்வம் வந்து கூடிடுச்சு அப்படின்னு சொல்லணும்.
இப்படி ஒரு டிஃபரெண்டான அட்டெம்ட்ல இந்த மாதிரியான ஒரு படம் எடுத்திருக்காங்க இல்லீங்களா. அதனால இந்த படம் இந்த ஜூலை மாசம் ரிலீஸ் ஆகிட்டு மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சு தமிழர்களுக்கும் ஒரு பெரிய பெருமை சேர்க்கும் விதமா நடந்துருச்சு. இப்ப அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3.6.9 உலக சாதனை படைத்த இந்த மல்டி ஷாட் சிங்கிள் டேக் மூவி வருகின்ற ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர் மாதத்துக்குள்ள திரையரங்குகளில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. அதனால இந்த படங்களை பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நீங்க இந்த ரெண்டு படங்களுக்கு வந்து எப்படி வந்து வரவேற்பு கொடுக்க போறீங்க, நீங்க எப்படி ஆதரவு கொடுக்க போறீங்க, உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம நம்ம கமெண்ட்ல போடுங்க. இது மட்டும் இல்லாம இந்த 3.6.9 படத்தோட டீசரையும் நம்ம சேனல்ல வந்து நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம், அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அதையும் பாருங்க, அதோட கருத்துக்களையும் தெரிவிங்க நண்பர்களே. சோ இந்த வீடியோ கண்டிப்பா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இப்ப இருக்கிற காலகட்டத்தின் சினிமாவில் வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு வழக்கம் போல சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.